அன்பாக்ஸ் டாப் 3. ஹலோ நண்பர்களே, பெரும்பாலும் எல்லோருடைய வீட்லேயும் நமக்கு பிடித்த செல்லப்பிராணியான நாய் பூனையை தான் வளர்த்துட்டு வரோம். ஆனால் சிலர் இந்த செல்லப்பிராணிகளை தங்களோட குடும்பத்தில் ஒருத்தரை போல நினச்சி வளர்த்துட்டு வரவங்களும் இருக்காங்க. அவங்க தனது செல்லப்பிராணிகிட்ட தங்களோட அன்பை செலுத்துறது மட்டும் இல்லாமல் நாம் எப்படி ஒரு மனிதரோட சகஜமாக பேசுகிறோமோ அதே போல் அந்த செல்லப்பிராணியோட பேசுகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் சிலர் நைட்டு டெடிபியர் கூட தூங்குகிற காலம் போய் இப்போது தங்கள் செல்லப்பிராணி கூட தூங்குறதான காலமும் வந்துருச்சு. இது எல்லாமே நல்லது தான், நம்மளுடைய அன்பை செல்லப்பிராணிகிட்ட காட்டுறது. ஆனால் சில நபர்கள் இது என்னடா செல்லப்பிராணினா நாய் பூனை இதுதான் வளர்க்கணுமா, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்குறது தானே இந்த பொண்ணு மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு நினச்சி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீடியோவில் பார்க்குற இந்த பொண்ணோட நிகழ்வு ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம் நம்மளுக்கு. ஆனால் நீங்கள் வளர்க்குற அந்த செல்லப்பிராணி ஒரு காலகட்டத்தில் காட்டில் வேட்டையாடக்கூடிய விலங்காக இருக்கலாம். எதிர்பாராத நிகழ்வு பல நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும். அதே போல் இந்த பெண் எல்லா நைட்லையும் தன்னோட செல்லப்பிராணியான மலை பாம்பு கூட தூங்குறாங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு நடக்கிறது அவங்க வாழ்க்கையே புரட்டி போடுது. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மேக் பண்ண எங்களுக்கு 2 நாள் ஆச்சு. இந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு 1 செகண்ட் போதும், ப்ரெஸ் பண்ணீங்கன்னு நம்புகிறோம். இவங்களுக்கு செல்லப்பிராணியை வளர்க்கணும்னு ஆசை வர காரணம் இவங்க நண்பர்கள். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செல்லப்பிராணியான நாய் பூனையை வளர்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதனாலேயே இவங்களுக்கு எப்படியாவது நம்ம ஒரு செல்லப்பிராணியை வளர்க்கணும் அப்படின்ற ஆசை. ஆனால் இவங்க வளர்க்குறதான செல்லப்பிராணி யார்கிட்டையுமே இருக்கக்கூடாது, நம்ம வளர்க்குற செல்லப்பிராணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு நினச்சி அதை பற்றின தான் அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய பிராணிகளை பற்றின இன்ஃபர்மேஷனை இன்டர்நெட்லேயும் தேட ஆரம்பித்தாங்க. கூடவே பல மனிதர்கள்கிட்டையும் அதை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தாங்க. இதன் விளைவாக கடைசியில் அவங்க தேர்ந்தெடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா மலை பாம்பு. இதெல்லாம் ஒரு செல்லப்பிராணியாக. இந்த பெண் வளர வளர அவங்க கூடவே அந்த மலைப்பாம்பும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. இந்த பெண் மலைப்பாம்புக்கு தேவையான சாப்பாடு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தன்னோட பாசத்தையும் கொடுக்குறாங்க. கூடவே பாம்புக்கு தேவையான பாதுகாப்பையும் கொடுக்குறாங்க. இதை பார்த்த இவங்க நண்பர்கள் சிலர் இவங்களை கலாய்க்க செய்கிறாங்க, ஆனால் சிலர் இவங்களை எச்சரிக்கவும் செய்கிறாங்க. ஆனால் இந்த பெண் சிரிச்சுக்கிட்டே இது பாம்பு இல்லை என்னோடய குடும்பத்தில் ஒருத்தர்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. ஆனால் ஒரு நாள் திடீர்னு இந்த பெண்மணி நோட்டீஸ் பண்ணுறாங்க பாம்பு ரொம்ப நாளாக சாப்பிடாமல் இருக்கிறத. இதனால் பாம்போட வெயிட் கம்மியாகிறதையும் நோட்டீஸ் பண்ணுறாங்க இந்த பெண். இந்த பொண்ணுக்கு ரொம்ப கவலை. ஆனால் கொஞ்ச நாளில் இதெல்லாமே சரியாயிட்டுன்னு நினச்சாங்க இந்த பெண்மணி. நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போக ஆரம்பித்தது. கூடவே பாம்போட வெயிட்டும் ரெடியூஸ் ஆக ஆரம்பித்தது. பொறுத்தது போதும் பொங்கி எழுடான்னு சொல்லி இந்த பெண் அந்த பாம்பை தூக்கிட்டு கால்நடை டாக்டர்கிட்ட போக ஆரம்பித்தாங்க. டாக்டர் இந்த பாம்பை டாப் டு பாட்டம் ஃபுல்லாக பரிசோதித்து பார்த்துட்டு எந்த பிரச்சனையுமே இல்லை, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. பாம்பு ரொம்ப நாளாக சாப்பிடாமல் இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க பாம்பு இதுவும் மலைப்பாம்பு, ஸோ இது வந்து ரொம்ப நாளாக சாப்பிடாமலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பெண்மணி இல்லை இது வந்து 10 வாரமாக வந்து ரொம்ப சாப்பிடாமல் இருக்குது அப்படின்னு இவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, சாப்பாடு கொடுங்க, அப்படி சாப்பிடுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லா மானிட்டர் பண்ணுங்கள், அப்படி சாப்பிடாமல் இதே மாதிரி இருந்ததுன்னா அடுத்த வாரம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இவங்களும் தனது மலைப்பாம்பை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் அதை வந்து அப்படியே உன்னிப்பாக கவனிக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, நல்லா பாதுகாப்பாக கவனிக்கிறாங்க, அதுக்கு வேண்டியதான ப்ரொடெக்ஷன் எல்லாம் கொடுத்து அதை கண்காணி அப்படியே அந்த வாரம் ஃபுல்லாக கண்காணிக்கிறாங்க. ஆனால் என்ன தான் கண்காணித்தாலும் அந்த பாம்பு அந்த வாரமும் சாப்பிடாமல் போதே உடனே திரும்பிய மறுபடியும் அந்த பாம்பை தூக்கிக்கிட்டு அதே டாக்டர்கிட்ட போகிறாங்க. மறுபடியும் டாக்டர் மலைப்பாம்பை டாப் டு பாட்டம் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பாம்புக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாதது அவருக்கு தெரிய வருது. தெரிய வந்ததுக்கப்புறம் என்னவாக இருக்கும், ஏன் இது இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேயே இது ஒரு வாரம் இந்த பாம்பு மானிட்டர் பண்ணிங்களே இதில் ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அந்த பெண்மணி இல்லையே டாக்டர் ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு, வித்தியாசமாக ஏதாவது தெரிஞ்சுதுன்னா அதை வச்சு நம்ம ஏதாவது கேஸ் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இவங்க யோசிச்சு பார்த்துட்டு ஆமாம் ஆமாம் டாக்டர், ஒரு நாள் நான் நைட்டு படுத்துட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் மலைப்பாம்பு வந்து இருந்தது டாக்டர், நான் வந்து அது சும்மா இதை வந்திருக்கும்னு நினச்சிட்டு அதை வந்து திரும்பி எடுத்து அதோட தொட்டிலே போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதை கேட்ட டாக்டருக்கு மைல்டாக டவுட் வருது, ஏன் மலைப்பாம்பு என்றைக்கும் அதோட தொட்டியில் தூங்கும், ஏன் அன்றைக்கி மட்டும் அதோட பக்கத்தில் வந்து தூங்குது, சம்திங் ராங்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்காரு. அந்த டாக்டருக்கு மைல்டாக டவுட் வருது, ஒருவேளை மலைப்பாம்பு வந்து சூட்டுக்காக அவங்க பக்கத்தில் வந்து படுத்திருக்கோம் அப்படின்றத அப்படி யோசிக்கிறாரு. பட் என்ன தான் இப்படி இருந்தாலும் திடீர்னு திரும்பி இன்னொரு கேள்வி கேட்குறாரு, மலைப்பாம்பு சுருட்டிட்டு படுத்துட்டு இருந்தால் நேராக படுத்துட்டு இருக்குதான்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க. அதுக்கு அந்த பெண்மணி டாக்டர் அது வந்து சுருட்டிட்டுலாம் படுக்கல, நான் எப்படி காலை விரிச்சமேனி நேராக படுத்தணும், அதுவும் என்ன மாதிரி விரிச்சமேனி படுத்துட்டு இருந்து டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டாக்டர் சுதாரிச்சுக்கிட்டாரு, என்ன இந்த பாம்பு வேலை கட்டுதுன்னு சுதாரிச்சுக்கிட்டு முதல்ல நம்ம இந்த பாம்பு கொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னு அந்த பெண்மணி
என்ன டாக்டர் ஆச்சு, ஏன் அந்த பாம்பை நம்ம கொள்ளணும், பாம்புக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த டாக்டர், பிரச்சனை பாம்புக்கு இல்லாமல் உனக்கு தான், இந்த பாம்பு ஒரு பெரிய உணவுக்கு தன்னைத்தானே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு, ஸோ அதனால தான் இது வந்து இவ்வளோ நாள் சாப்பிடாமல் இருக்குது, இது வந்து அந்த மலைப்பாம்போட ஒரு இயல்பான தன்மை, ஸோ இதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பெண்மணி குழப்பம் அடைஞ்சு, அப்படின்னா நான் ஏன் இதை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரே டவுட்டாகவே அந்த டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த டாக்டர், உங்களுக்கு தெரியுமா அன்னைக்கு நைட் அந்த பாம்பு உங்கள் பக்கத்தில் அது என்ன பண்ணிட்டு இருந்துன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அது என் பக்கத்தில் படுத்துட்டு இருந்தது, எடுத்துக்கொண்டு போய் தொட்டியில் விட்டேன், வேற என்ன பண்ணிச்சு, ஒன்றுமே பண்ணலையே. அதுக்கு டாக்டர், உன்னை சாப்பிட உன் பக்கத்தில் இருந்து நீ கரெக்டாக வயிற்றுக்குள்ளே போவியா, கரெக்டாக லெவலுக்கு செட் ஆவியான்னு சொல்லிட்டு உன்னை வச்சு செக் பண்ணியிருக்குன்னு சொல்லி டாக்டர் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா அந்த பெண்மணி, செல்லப்பிராணியாக வளர்க்கலான்னு பார்த்தா கடைசியில் எனக்கே விபூதி அடிக்க பார்க்குறியான்னு சொல்லி அந்த மலைப்பாம்பை விலங்குகள் காப்பகத்தில் கொண்டு போய் விடுறாங்க. ஸோ இந்த நிகழ்வுகளில் வர மாதிரியான ஏதாவது விசித்திரமான நிகழ்வுகளை உங்களுடைய செல்லப்பிராணி உங்ககிட்ட பண்ணிச்சா இல்லையா அப்படின்றதான கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.